இன்னெல்லாம் கஞ்சி பிடிச்சி தான் வாழ்ந்த நாங்கள். இப்போ வந்து கடவுளை என்று முதலாளி என்று பார்க்காம டக்குன்னு பேரையை செய்து காசை சம்பாதிக்கிற வழி எங்களை மறந்துருக்கிறேன். மறக்க மாட்டோம், போன் எடுத்துக்காது நம்ம. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன்ட எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அக்கா விட்டு தான் நிற்கிறேன். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருப்பி ஒரு பேரை கேட்போம். உங்களோட பேர் என்ன? என்ன பேர்? ஸ்ரீ ஜெயபாலா. நாங்கள் செல்லமாக அத்தமாக வந்து கூப்பிடுவோம். என்ன ஆ வேறு பற்றி தான் இந்த கதைக்கு அப்புறம். இன்றைக்கு என்ன கதைக்கு அப்புறம்னு சொன்னால் என்ன கதைக்கு அப்புறம்? கடைகளை பற்றியும் சாமான் வியாபாரங்களை பற்றி அதில் பற்றி தான் கதைக்கு அப்புறம். அவங்க வீடியோக்குள்ளே பார்ப்போமே. சரி அத்தமாமா, பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தமாமா இப்போ வேலையில் இல்லாமல் விட்டுட்டு இப்போ ஒரு கடை ஒன்று திறந்துருக்கிறார். அதை திறந்து வீட்டோட வச்சுருங்களே. இப்போ என்ன? ஆ, வீட்டோட செய்யும். எப்படி போகுது பிஸ்னஸ்? அது வந்து இப்போ சாமான்கள் விலையேறி கொண்டு இருக்கிற அரசாணங்கள் போன்றது சரியான குறைவாக இருக்குது. நாளுக்கு நாள் விலையேற்றமாக இருக்கிறது. என்ன சாமான் விலை ஓடி கொண்டு போகுது? மா, ம், சீனி, ம், அரிசி, பருப்பு, அதெல்லாம் குறைஞ்சா விலைப்படும் வியாபாரம் ஓடு. அப்போ மற்ற ஆக்கள் வாங்கி சாப்பிடாமல் இருக்கலண்டோ? சாப்பிடாமல் இருக்க குறைவாக வேண்டுது. குறைவாக வாங்குது. அப்போ இப்போ என்ன விலை போகுது ஒரு கிலோம்மா? மா 320 ரூபா போகுது. 320? சீனி 320. எது கூடுதலாக உங்களோட கடையில் பிஸ்னஸ் கூட ஓட்டம்? தொவியெல்லாம் இப்போ ஓடிக்கொண்டு. சின்ன பிள்ளையெல்லாம் வந்து வாங்குவாங்க என்ன சொல்கிறீங்க? தொவியெல்லாம் விலப்படுது. அப்போ அரிசிமா சீனி பருப்பு ஒன்றும் இல்லையோ? அரிசிமா சீனி பருப்பு எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்குது. பருப்பு வந்து 700 ரூபா போகுது. சரி, உங்கள்கிட்ட எது கிடக்கு? சோதா பருப்பு, மஞ்சள் பருப்பு? மஞ்சள் பருப்பு. மஞ்சள் பருப்பு என்ன இல்லை? 700 ரூபா கிலோ. சோப்பு? சோப்பு இல்லை. சோப்பு இல்லை. சோப்பு விலை குறைவாக்குமேண்ணே. மஞ்சள் பருப்பு கொஞ்சம் அவிக்குமேண்ணே. அரிசி என்ன விலை? அரிசி இப்போ 300 ரூபாக்கு விற்கிறோம். அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் இதை தானே இப்போ செய்து கொண்டிருக்கீங்க கடைத்தோட? வேலை செய்கிறது தான். வேலைக்கு வந்தேன்னா வேலைக்கு போவோம். இந்த வாய்ப்பை விட்டுட்டு கடையில் நான் வேலைக்கு போவேன். இப்போ வேணும்னு சொன்னேன் ஒரு மற்ற கடை ஒன்று எடுக்க போறீங்களா? வெண்ட கடைக்கு பக்கத்தில் ஒரு கடை. ஒரு கடை எடுக்கிற ஐடியா இருந்தால் தான் இப்போ கொஞ்சம் நிலமாக மோசமாக இருக்கிறதுனால பார்த்து எடுப்ப வேண்டியது. நிலம் மோசமாகிட்டு காசுகள் கொஞ்சம் ரீ போய் நிற்கிற வழியாக அழுடைய தர்றாங்கன்னு சொல்லி போட்டு தர்றாங்க இல்லை கொடுத்தவங்க. சரியா? அப்போ எனக்கு கொடுத்துட்டீங்களா? கொடுத்த ஆசைகள் வந்தால் தான் எதுவும் செய்யலை. சிக்கலாம் பொருளாதாரமாக இப்போ என்ன? இப்போ இப்போ என்ன வேலை? இப்போ சிவியப்பாடெல்லாம் போய் போகுது? சிவியப்பாடு பரவாயில்ல, போய் கொண்டுருக்கு. முதல்லேயும் போகுது, லாபத்துலேயும் போய் கொண்டுருக்கு. சரியா? லாபத்துலேயும் போயிட்டு முதல்லேயும் போகுது, லாபத்துலேயும் போகணும்னா கொண்டு போகலாங்கல்ல. என்ன அதாவது வந்து கொஞ்சம் ஆதாயம் இருக்குது. அப்போ முதல் கொஞ்சம் இருக்கிற வழியாக அந்த முதல்ல சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். ஸ்டோவியெல்லாம் விற்கிறேன்னு சொன்னாலும் இங்கே பெருசாக லாபம் பெறாதுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்ட ஸ்டோவியில் விற்கிறதா இருந்தால் இது பார்க்கப்பட்டு போய் வெளிநாட்டு போயிடலாம். போல்டாக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உதவி செய்கிற காக்கள் இல்லாமல் இருக்குது. அண்டை வச்சு நீங்கள் கனடா போகிறேன்? இல்லை, அண்டை சொல்லையில் சொன்னேன் புத்தகம் வந்திருக்கு தர்றான் இல்லை அந்த பொண்ணு. கனடா போகிறோம் புத்தகத்தையோ? இல்லை, அண்டை விட்டுட்டு வந்த புத்தகம் தர்றான் இல்லை. ஏ, விசா கிடைச்சிட்டுது. சரி, சரியாக இல்லை. என்னது கண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க? அவங்க பிடிச்சி வச்சுருக்கல நண்பர்கள் செய்கிற வேலை. அது சரி வந்தால் போயிட்டீங்களா? சரி வந்தால் போயிடுவோம். உண்மையாக தான். உண்மையாக எங்களை மறந்துருக்கிறான். மறக்க மாட்டோம், போன் எடுத்துக்காது. அம்மானே காசு அனுப்ப மாட்டேங்க? காசு அனுப்பி கொண்டுவோம். அனுப்பி கொள்ளுவோம். இழக்கிறீங்க? அனுப்பி அனுப்பி கொள்ளுவோம். அண்டா அனுப்பி கொள்ளுவோம். எவ்வளோ அனுப்பிடுவோம் ஒரு மாதிரி? மாதம் உங்களுக்கு 20,000 ரூபா அனுப்பினாலும் பெரிய ஆசை தானே. எங்கே 20,000 பெரிய ஆசை? உங்களுக்கு வாழ்க்கை சீவியத்துக்கு தொழிலையும் செய்து கொண்டு 20,000 ரூபா அனுப்பினாலும் நல்ல மனசு உங்களுக்கு. என்ன மனசு? அப்படி இருந்த வழியாக தான் என்ன அப்படி பறி கொடுத்து போய் இருக்கிறேன்னு. என்ன ஏன் என்ன பறி கொடுத்தீங்க? எல்லார்ட்டையும் காசை கொடுத்து வேண்ட முடியாமல் நிற்கிறது. நம்பி நம்பி உங்களே இல்லை. இல்லை இல்லை, என்ன தரணுமா? நீங்கள் ஒன்று ஆக்கள் நிற்க போல என்ன இல்லை என்ன தரணுமாட்டேன். நெக்கெல்லாம் 45% ஆக்கள் சரமதி இருக்குது. சரியா? சரீனம் இல்லை, தந்திரம் கல்வியும் சொல்லுது. தந்திரம் இப்போ சரப்போயினம் போலவே தந்திரவீனம். உங்களுக்கு நல்ல மனசு தானே? அப்போ தந்திரவீனம் தந்தை அந்த கடையை திறந்து திருப்பி ரெண்டாவது கடையை போடலாம். ஆனால் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்கிற கடையின்ற வழியாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிஸ்னஸ் நடக்கும். தெரியுமா? நடக்கும். அதான் நானும் உங்களையும் மெயின்சாரிச்சு பார்த்து நான் வட்டிக்கு தண்ணி மடித்து தாங்க கொண்டு ஒழுக்கமாக கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஆன முடிஞ்சினால கொஞ்சம் கைவிடாமல் விருப்பம் இல்லாமல் துறக்கடையே துறப்பு எனக்கு தான் வரும். இன்னும் அதுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தான் நினைக்கிறேன். சரியா? சொன்னவங்க அண்டே கடையில் வேலையே இல்லைன்னு நடந்தது. பார்த்தீங்கன்னா கடை ஒன்று இப்போ திருப்பி ரெண்டாவது கடை ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் வந்து என்ன மாதிரி உங்களோட எய்ம்? என்ன மாதிரி அந்த கடையில் எய்ம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தந்தேன் தான் நான் இதெல்லாம்
குறைச்சி போடுவேன், சாமான கணக்கெல்லாம் குறைச்சி போடுவேன். நான் சரியாக நடத்தக்கூடிய ஆனால் உண்மையிலே வேறு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உழைப்பாளி தெரியுமா, உங்களோட உங்களோட வரலாற்றுன்றது சொல்லுங்க, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், எப்படி வரலாறு போகுது உங்களோட உழைப்புன்ற. நாங்கள் வந்து சின்ன கஞ்சி குடிச்சு தான் வாழ்ந்து, நாங்கள் இப்போ வந்து கடவுளை என்று சொல்லி கஞ்சி குடிக்கிற அளவுக்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மூன்று நேரம் கஞ்சி தான் குடிச்சு வாழ்ந்தேன். சரி, அப்படி கஷ்டம் போயிட்டு அம்மாப்பா கஷ்டம், நடந்து வந்த பாதையெல்லாம் மறக்கக்கூடாதுண்ணே. அம்மா அப்பா இல்லை, சௌரங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, சௌரம் மருந்து கடை ஒன்று வச்சுருக்கு, மற்ற சௌரம் அங்கே இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் அடி இருக்குது தான் அங்கே இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ அவ்வளோ முன்னேற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு வறுமதியான காசுகள் வந்தாலே நான் வெளிநாட்டு வேறு வெளிநாட்டுக்கு போனாருன்னா எனக்கும் சந்தோஷம். என்ன சொன்னால் உண்மையாக இருந்தாலும் நல்ல ஒரு மனுஷன், உண்மையாக சத்தியமே நல்ல மனுஷன். வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் ஏன்னா சில ஒரு சிலர் எனக்கு வந்து சொன்ன ஒரு கண பேர் காசுகள் தருவோம் மிக மாற்றி போட்டாங்கன்னு சொல்லி யாரும் கேட்டால் உடனே கொடுத்துருவார், அப்படி ஒரு மெனப்பாங்க. ஆனால் என்ன கேட்காம கொடுக்குறாரு அவங்களுக்கு, என்ன கேட்காம கொடுக்குறீங்க, கொடுத்துட்டா நீங்கள் என்ன வேண்டுறான்னு தெரியாங்க பார்ப்போம். இப்படி சில காசுல கொடுத்துட்டு வாங்கலாம் நினைக்கிறேன் பார்ப்போம். எல்லாத்துக்கும் இப்படியே கேட்டு வேலையில் போகாமல் நாள் போய்கொண்டிருக்குதுன்னு. இனி என்ன நீங்கள் கேட்க விரும்புறீர்கள்? சரி, என்னதே நீ கேட்குறது இப்போ இப்படித்தான் நான் உங்களை அண்டு கண்ட அப்புறம் இன்னும் ப்ரோ காணல. ஆனால் இவர் அடிக்கடி என்னோட கடைக்கு வர எங்களுக்குல நல்ல ஒரு நட்புறோ இருக்கேன் அப்படி தாங்க. அந்த நட்பை பிரிக்க நினைக்கிறார்கள், நாங்கள் பிரிய மாட்டோம். நாங்கள் பிரிய மாட்டோம். ஏன் சொல்லுங்க, ஏ சொல்லுங்க. நானும் நீங்களும் உண்டா கதைச்சு போய் பேசுகிறவழியோ சிலருக்கு பிடிப்பது இல்லை. ஏன் இப்படி வீடியோ எடுக்கிறீர்கள், என்னத்துக்காக எடுக்கிறீர்கள்னு சில பேர் கேட்பேன். ஆனால் நான் வந்து அதை காட்டிக்கொள்கிறேன். உண்மைதான், நாங்கள் எப்படி இருக்கிறவன் எங்களை தான் தெரியுமே. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றைய வாழ்க்கை எப்படி தான் போய்கொண்டிருக்குது, இப்படி தான் போய்கொண்டிருக்கு. இனி அடுத்த கடையை மட்டும் திறந்தாருன்னு சொன்னால் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். ஆனால் அந்த கடையில் உங்களுக்கு கடையிலேருந்து இப்போதே பொருளாதார விலைகள் எப்படி போகுது? மரக்கறியெல்லாம் விற்கிறது இல்லையோ? மரக்கறியும் விற்கிறது. மரக்கறி சில நேரம் எங்கட ஊரில் வேண்ட மாட்டோம். அதாவது வந்து சில நேரம் மீன்கள் கிடைச்சேன்னா மீன் தான் சாப்பிடணும். இங்கே தேக்கல் மரக்கறியை நாடி வச்சிருந்தால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் தான் மரக்கறி கூடுதலாக ஓடும். அதே மாதிரி நான் சந்தி கடைக்கு வந்தேன்னு சொன்னால் மெயின் மிச்சமாக ஓகே. மெயின் ரோட் வீட்டை கடை இப்போ இருக்கிறது உள்ளோடு இருக்குது. இப்போ மெயின் ரோட்டோட கடை ஒன்று பார்த்துருக்கேன். அந்த கடைக்கு வந்து கொஞ்சம் உதவிகள் செய்து ஒன்று ஒரு இதாக்களுக்கு எனக்கு வேறாக உதவிகளும் இல்லை. என இப்போ உடனே கடை உதவிகளும் இல்லை, எல்லாம் கடவுள் சித்தத்தில் இருக்கிறோம். கடவுள் கைவிட மாட்டேன். ஆளுக்கு கடவுள் நம்பிக்கையும் ஆளுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் தந்தை ஆனால் உண்மையிலே ஆள் ஒரு நல்ல ஒரு முதலாளி, முதலாளியும் உண்டு தொழிலாளியும் உண்டாள். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வேலை இருக்குது இதை செய்துட்டு போங்கன்னு சொன்னால் கூட நான் முதலாளி என்று பார்க்காம டக்குன்னு வேலையை செய்து காசை சம்பாதிக்கிற வழியை தான் பார்ப்பேன். இல்லை உண்மைதான், அப்படி சம்பாதிச்சு வருவாங்கள்ட்ட இன்னட்டையே அடிக்க பார்க்குறாங்க. சில பேருக்கு ஏமாற்ற பார்க்குறாரு. அதை நான் ஏமாந்தா கடவுளுக்கு சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தந்தேன். நான் என்ன முறை இந்த பொக்கத்தை சுரண்டி தரையில்லை, கஷ்டப்பட்டு தரையிக்க நீ என்ன ஏமாற்றும் போது நீ இந்த அப்படியான நட்புறவோட நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஆமாம், என்ன சொன்னால் தேவை இல்லாமல் அப்படியானது சரியில்லை தானே. சரி, உங்களோட இப்போ ஆனால் இப்போ என்ன மாதிரி இப்போ இப்போ பொருளாதாரம் எல்லாம் என்னென்ன மாதிரி விலையில் போகுது மக்களுக்கு தெரியாதானே? எனக்கும் தெரியாது. நான் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து அரிசி வந்து 300 ரூபா போகுது, மா 320 ரூபா போகுது. அது மாதிரி சொன்னீங்க. அப்போ அதாவது வந்து இதெல்லாம் போய்கொண்டிருக்கு. இப்போ எண்ணெயும் வந்து 1000 ரூபாவும் வந்து இதை விலையில் வந்து குறையுமோ கூடுமன்றீங்களோ? விலையில் வந்து கூடுமென்று சொல்லி குறைய சொல்லியிருக்கு, குறைக்க சொல்லியிருக்கு. அதன்படி நடவடிக்கைக்கு இன்னும் வரே இல்லை. நடவடிக்கைக்கு வந்தால் ஜனங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழுங்கள். இப்போ சில வீடு வழியை 2 வேளை சாப்பாடு 1 வேளை சாப்பாடு போகுது. பானே வந்து 1 ராத்திரம் பான் வந்து 200 ரூபா ஆகிட்டுது. கூலிச்சம்பளம் வந்து கூட்டே இல்லை. கூலிச்சம்பளம் எடுக்கிறாக்கள், 4 தொழிலுக்கு போகிறாக்கள், பால் சரியான கஷ்டம். என்ன செய்கிறது? அப்போ கூலித்தொழில் 12 உழைக்கிறவைகள் பால் சரியான கஷ்டம். இப்படி தான் வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை போட்டு தானாக ஒரு தொழிற்சி ஒன்று ரெண்டாவது கடைக்கு கூடி ட்ரைவ் பண்ணுறாரு. இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறேன். நான் வெளிநாடு போகிறதுன்றது அதுக்கு ஒரு உண்மையிலேயே ஆளுக்கு ஒரு வெக்கம் போகணுமன்ற இது எனக்கே தெரியாது. சொல்லிக்கொண்டிருக்காரு என்ன என்ன புத்தகத்தை ஏதோ எல்லாத்தையும் எடுத்து மறைச்சிட்டாங்களே சொன்னவர். ஆனால் புத்தகம் வந்து நம்பிக்கையில் புத்தகம்ன்றது என்ன சாமான்? பாஸ்போர்ட்டோ இல்லை இந்த விசா டாக்குமெண்ட்ஸ்? சரி சரி சரி.
பிஆர் புத்தோ. எந்த நாட்டுக்கு போகணுன்றது? நான் லண்டனுக்கு. லண்டனுக்கு? லண்டனுக்கு போ. லண்டனுக்கு போகணும்னு சொல்லி கொண்டு இதில் என்ன கடனால் இது வாங்கிட்டாங்களோ? இல்லை இல்லை, நான் காசு ஒன்றும் பண்ணல. எனக்கு தானே புத்தகம், என் புத்தகத்தை வச்சு இங்கே மடுக்கினேன். இப்போ என்ன சுமம் இல்லையென்று சொல்லி காசு எல்லாம் கலெக்ட் பண்ணி அடிக்கிறேன். இங்கே தான் காசு 10,000 ரூபா மாதம் அடுக்கினேன். சரி, 10 லட்சம் இல்லை அடுக்கினேன். ஒரு நாளைக்கு 300 pounds கொடுக்கினேன். எங்கேருந்து? லண்டன்காரர். கள்ளமாக செய்து கொண்டிருக்கிறான். என்ன உங்களோட புத்தகத்தை வச்சு? அப்படி எனக்கு உண்மையில் அதன் விளக்கம் எனக்கு பெருசாக தெரியாது. அதாவது வந்து இந்த பாஸ்போர்ட், இன்சூரன்ஸ் நம்பர், என்ஐ நம்பர் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரியும். இப்போ இப்போ இந்த என்ஐ நம்பர் தெரியும். இப்போ இப்போ ஐசி நம்பர் இருக்குது, தான் ஐடென்டி கார்டில் நம்பர். அதே மாதிரி எங்களுக்கு வெளிநாட்டில் நீங்கள் கணக்கு வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்ந்தீங்க. முதல்ல லண்டனிங்கள் தானே? என்ன 13 வருஷம் இருந்தது. எந்த நாட்டில் லண்டனிங்க? லண்டன். லண்டன்ல இருந்தீங்க? இப்போ வந்து இங்கே வந்த காரணம் என்னது? அப்பாவுக்கு சுமிலேருந்து வந்து நான் அப்படியே வந்து போகல. என்ன போகல? ஏன் போவோம் அப்படிங்க? போயிருந்தீங்கன்னு சொன்னால் கதை அப்படியே வந்து இங்கே ஹரியானத்தை கட்டி அப்படியே இருக்கு. இப்போ அந்த வாழ்க்கை நினைக்கல. என்ன அது நல்ல வாழ்க்கை இல்லைன்னு? அது நல்ல வாழ்க்கை. இது எப்படி இருக்குது இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை. காசு இருக்கும், காசு இருந்தால் வாழலாம். சரி, ஓகே விட்டு. இதைத்தான் நான் பாப் பண்ண வச்சது. அது வரதுன்னு சொல்ல விரும்புறீங்க இல்லை தானே? இல்லை இல்லை, நன்றி வணக்கம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு போட்ட வீடியோ மாதிரி என்று இல்லை. இது வந்து உண்மையில் ஒரு கடை எடுத்து செய்து உழைக்கிற நிமித்தம் தான் என்னோட வந்து கூடி கதைக்கிறார். ரெண்டைக்கு வந்து அப்புறம் பா மச்சான் என்ன அப்படி தான் கூப்பிடுவேன். மச்சான் என்ன வீடியோ எடுப்போமோன்ட்டு நான் இன்னும் என்னத்தை கதத்தி கதைக்க போறீங்கன்னா, தண்டை பொருளாதார விலைகளை பற்றி கதைக்கு போகணுமாடா, எப்படி தான் ஏமாந்து போட்டேன், இப்படி இப்படி மற்றாக்கள் ஏமாந்துடக்கூடாதான்னு சொல்லி கதைக்கணும்னு சொல்லி சொன்னேன். சரி, அப்போ வாங்க வெம்பல் அண்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளம்பி இல்லையேன்னு சொன்னால், எங்களோட வைஃப்ட தங்கச்சின் கல்யாண உடனடியாக தான் நான் வேறு ஒரு வீடியோக்களும் எடுக்கவும் இல்லை. மேலே உதவி வீடியோவுக்கு போக டைமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பொழுதுபட்டு நான் வீட்டை நீ கேட்கவர் வந்தவர் வந்த இடத்துல தான் இப்போ நான் சும்மா நோமலாக வெம்பலாக காய்ச்சி தான் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் எடுத்துனாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கோ. எப்படி என்றதை பிளேயாண்டு கமெண்ட் பண்ணாமல் ஒரு சும்மா பண்ண அடுத்த வீடியோ தான். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன அடிக்கடி பிள்ளைங்க வந்துட்டீங்க? நுழம்பு பொழுது கட்ட அப்படியா நுழம்பு குத்துது. என்ன எனக்கு தான் குத்துது, கையில் குத்துது. இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். மறக்காமல் பாருங்க. பாய். நன்றி.